கேள்வி கேட்குறார். என்னென்னு கேட்டால், நீங்கள் பல்வேறு டீலர்கள் மற்றும் விநியோகஸ்தருடன் வேலை பார்த்து வருகிற கடை உரிமையாளராக உள்ளீர்கள். சிலர் 10 துண்டுகள் வாங்கினால் 1 துண்டு இலவசம் கிடைக்கும் போன்ற ப்ரொமோஷன்களை வழங்குகிறார்கள். மற்றவர்கள் இந்த நேரத்துக்கு உள்ளாக வாங்கினால் 10% என்ன கேட்குறாருன்னு கேட்டால், வியாபாரிகள்கிட்ட உள்ள பல நடைமுறைகள் எடுத்துக்காட்டி இதெல்லாம் வட்டியில் வருமாங்கிறதுக்கு அவர் கேட்குறார். என்ன கேட்குறாங்கன்னா, இதில் 10 வாங்கினீங்கன்னா இன்னொன்று சேர்த்து 11 தருவோம், 10 வாங்கினால் 10 ஒன்றுக்கு 1 ஃப்ரீலாம் கூட இருக்குது, 1 வாங்கினால் 1 இலவசம் அப்படிலாம் சொல்கிறாங்க. 10 வாங்கினால் 1 துண்டு இலவசம் கிடைக்குங்கிறாங்க. அந்த 10 பதிலாக 10 காசை கொடுத்துட்டு 11 வாங்குகிறோமே, அது வந்து வட்டியில் வருமா? நம்ம 10 தானே விலை கொடுக்குறோம். 10 காசை கொடுத்துட்டு 11 வாங்கணும் என்று சொன்னால் அந்த 1 வந்து வட்டியில் வருமா அப்படிங்கிறதுக்காக அதை கேட்குறார். இது வந்து வட்டியில் வராது. 4-5 விஷயம் சொல்கிறாரு, எது எது வட்டியில் வரும்னு சொல்லுங்கன்னு கேட்குறார். முதலாவது அவர் குறிப்பிடுறது வந்து வட்டியில் வராது. வட்டினால் என்ன வரணும்னு கேட்டால், நீங்கள் ஒன்றை கடனாக பெற்று திருப்பி செலுத்தும் பொழுது அதிகமாக செலுத்தினால் அதுக்கு பேர் வட்டி. இன்னமர் ரிபா ஃபின் நசியா, கடனுக்காக பெறுகிற ஆதாயம் தான் வட்டி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டார்கள். லா ரிபா இல்லா ஃபின் நசியா, கடனில் தவிர வட்டிங்கிறது வரவே வராது. அப்போ கடனுக்காக ஆதாயத்தை கூட அடைகிறோம்ல, அதை ரொக்கமாக வாங்கினால் இந்த விலை, கடனாக வாங்கினால் இந்த விலைன்னு கேட்டிங்கன்னா, கடனுக்குன்னு ஒரு ரேட்டை கூட வாங்குறது இருக்குல்ல, அதுக்கு வட்டியுடைய டெஃபனேஷனே அதுதான், வட்டியுடைய இலக்கணமே அதுதான். நீங்கள் 10 வாங்கினால் 1 இலவசம்னு ஒருத்தர் சொல்கிறார்கள், அதில் என்ன இருக்குது? 10 காசை கொடுக்குறீங்க, 11 அவருக்கு கடைக்காரர் என்ன செய்கிறாரு, 10 வேணா நான் சொன்னபடி 1 கூட ஃப்ரீ இருக்கு, 1 வாங்கினால் 1 இலவசம். அது வந்து என்னென்னா, வியாபாரி வந்து தன்னுடைய கடனுக்கு அவர் செய்யலை, அவர் எது செய்கிறாரு, நீங்கள் ரொக்கமாக வாங்குறதுக்கு தான் அந்த சலுகையை தர்றாரு. கடனாக வாங்கினால் கடன் கொடுக்கக்கூடிய வியாபாரியாக இருந்தாரே ஆனால் கடனுக்கும் 1 சலுகை கொடுப்பார், ரொக்கத்துக்கும் 1 செலவு கொடுப்பார். அது ஏன் செலவு கொடுக்குறாங்கன்னு கேட்டால், சில கம்பெனிகள் என்ன செய்வாங்கன்னா, பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து ஸ்டாக் அதிகமாக தேங்கி போயிடும். இப்போ எங்கள்கிட்டலாம் வந்து கேட்பாங்க, ஸ்டாக் அதிகமாக தேங்கிடும், அப்போ அவங்களுக்கு அந்த வருஷத்தில் கணக்கு முடிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும், அவர்கள் வாங்கிய வங்கியில் வாங்கின கடனை செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வியாபாரிகள்கிட்ட வந்து அந்த நிறுவனம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, இதில் வந்து ஒரு நிறைய எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கிறது, ஒரு 500 பாக்ஸு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 250 பாக்ஸுக்கு காசு கொடுத்தா போதும் என்று ஆஃபர் கொடுப்பாங்க. 1-2 வாங்கும்போது கொடுக்க மாட்டாங்க, பல்காக நீங்கள் எடுத்தீங்க என்று சொன்னால் நீங்கள் வந்து, ஏன்னா அவனுக்கு பணம் தேவைப்படுது, அது முடிச்சு ஆகணும், வங்கிக்கு வந்து வாங்கின கடனை செலுத்தி ஆகணும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு நிறுவனத்தில் வந்து ஒன்றுக்கு ஃப்ரீயாகலாம் எந்த வியாபாரியும் கொடுக்க முடியாது, அந்த கம்பெனிக்காரன் கொடுக்குறது தான் கொடுக்க முடியும். அந்த கம்பெனிக்கு என்ன செய்வான்னு கேட்டால், 250 பெட்டிக்கு காசை கொடுத்துட்டு 500 பெட்டி எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த வியாபாரம் என்ன செய்வார்னா, அவர் விரும்புனா 1 ஃப்ரீ கொடுக்காம கூட விற்கலாம், ஆனால் சீக்கிரம் தள்ளினா தான் சரியாக வரும் என்பதற்காக என்ன செய்வார்னு கேட்டால், அந்த சலுகை மக்களுக்கு கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு 1 வாங்கினா 1, அவன் நமக்கு 1 ஃப்ரீ தானே கொடுத்தான், அதனால் நம்மளும் 1 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படின்னு கொடுக்குறோம். இதில் என்ன மோசடியோ வட்டு உண்மை கிடையாது, அந்த வியாபாரி மனமும் வந்து நமக்கு பாதி விலைக்கு தர்றான், நாமளும் மனமும் வந்து அந்த பாதி விலைக்கு தருகிறோம். கடன் என்பதற்காக வேண்டி அந்த ஒரு சலுகை நம்ம கொடுக்கலை, ஆதாயம் கொடுக்கலை அப்படிங்கும்போது இதில் எந்த ஒரு வட்டியுடைய அம்சமும் கிடையாது. அதே மாதிரி மற்றவர்கள் இந்த நேரத்துக்கு உள்ளாக வாங்கினால் 10 தள்ளுபடின்னு சொல்லுவாங்க, அதாவது 100 இந்த கடையில் வந்து இந்த பொருளை வாங்கும் பொழுது 20% தள்ளுபடி செய்வோம். எது வரைக்கும் செய்வோம் என்று கேட்டால், இந்த சலுகை 10ஆம் தேதி வரைக்கும், இந்த சலுகை 5ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு ஒரு டேட்டை குறிப்பிட்டு போடுவார். அப்போ வந்து 20% தள்ளுபடி பண்ணுறார். அப்போ 20% தள்ளுபடி பண்ணுறா, அது என்ன வட்டியில் சேருமா, நமக்கு ஒரு வட்டி தர்றாரா அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறாங்க. 20-50% தள்ளுபடி பண்ணாலும் சரி, இந்த தள்ளுபடிக்கு என்னன்னு கேட்டால், இதுக்கு வந்து அந்த வியாபாரியுடைய தீர்மானம் தான், அவனுக்கு பணம் அதிகமாக தேவைப்படுச்சின்னு சொன்னால் சீக்கிரம் விற்றா தான் அந்த பணத்தை கட்ட, இவன் ஒரு பெரிய கம்பெனியில் கடனை வாங்கியிருப்பான், உடனே பணம் செலுத்த வேண்டியிருக்கும், பணம் செலுத்துறதுக்குரிய கெடு வந்து 10ஆம் தேதி வச்சுருப்பாங்க, 10ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணுமாக இருந்தால் நம்ம ஒரு ஆஃபரை போட்டு தள்ளிடுவோம், வாங்கின அசலுக்கு போனாலும் பரவாயில்லை அப்படிங்கிறக்கா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், 10ஆம் தேதிக்குள்ளே இந்த சலுகையும் வாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை அவங்க குறைச்சிக்கிறாங்க,
கடன் என்பதற்காக இல்லை, ரொக்கம் என்பதற்காக இல்லை, அவங்க அந்த வியாபாரத்தில் லாபத்தை குறைச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அந்த அதுலேயும் எந்த ஒரு மார்க்கப்படி என்ன இல்லை, தப்பே கிடையாது. அதே மாதிரி வந்து சிலர் காசில் செலுத்தினால் காசோலைக்கு பதிலாக 5% தள்ளுபடி வழங்கலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் பொருளை வாங்கிட்டு செக்காக கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் கொடுங்க, கேஷாக கொடுத்தீங்கன்னா 95 ரூபா கொடுங்க அப்படின்னு சில வியாபாரிகள் சொல்கிறாங்களாம். 100 ரூபாய்க்கு வந்து நீங்கள் கேஷாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் 100க்கு 95 கொடுத்தா போதும், செக்காக கொடுத்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபாய்க்கு செக்கு தான் நீங்கள் தரணும் அப்படின்னு தள்ளுபடி பண்ணுறாங்களே, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது எதுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதுவும் ரொக்கம் தவணைங்கிறதுக்காக கொடுக்கல, இந்த செக்குன்னு தரக்கூடிய நேரத்தில் வந்து அது பாஸ் ஆகி வருவதற்கு ஒரு டைம் எடுக்கும், உடனே பிறகு காசு தேவைப்படுது, இன்றைக்கி தான் எனக்கு காசு தேவைப்படுது, நீங்கள் செக்காக கொடுத்தீங்கன்னா இதை நான் பேங்கில் கொண்டே கொடுத்து அது மாறி வரணும், அதில் எதாவது மிஸ்டேக்னு திருப்பி சமயத்தில் வர வாய்ப்பு இருக்கிறது, அதில் ஒரு நம்பகத்தன்மையில் ஒரு குறைவு இருக்கிற ஒரு காரணத்தினால நீங்கள் கேஷாக தந்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் தந்துடுங்க, 100 ரூபாய்க்கு 95 கூட கொடுங்க, செக்கு மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வந்து சேர்வதில் வந்து நாங்கள் மெனக்கெட வேண்டி இருக்கிறதுனால நீங்கள் வந்து 100க்கு 100 தாங்கிறார். அப்போ 100க்கு 100 வாங்கி கொண்டு இவர் கிடைக்கிற ஒரு லாபத்தை தான் தள்ளுபடி செய்கிறார். 100க்கு 100 தான், 100 ரூபாய்க்கு 100 ரூபா செக்கு ஓகே, நீ கேஷாக எனக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு கேஷாக கொடுத்தீங்கன்னா 95 கொடுத்துட்றேன்னு சொன்னார்ன்னு சொன்னால் இதுலேயும் வட்டிக்கு எந்த ஒரு கிரவுண்டுமே இல்லை. அது சிலர் என்ன செய்கிறான்னு கேட்டால் முன்பணம் செலுத்தினால் மாத தவணைக்கு பதிலாக 5% தள்ளுபடி வழங்குகிறார்கள். அதுக்கு உதாரணம் கட்டுறார், உதாரணமாக ஒரு பள்ளி கட்டணம் $5000 என்றால் நீங்கள் ஒரே முறையில் செலுத்தினால் 10% தள்ளுபடி, அதாவது $4500 கொடுத்தா போதுமா. ஒரு கல்வி கூடம் இருக்கிறது, அதுக்கு ஃபீஸ் வச்சுருப்பாங்க, அதுக்கு வந்து ஆண்டுக்கு வந்து ஒரு $5000 நீங்கள் கட்டணும்னு சொல்லுவாங்க. இந்த 5000 வந்து இப்போவே கட்டிட்டீங்கன்னா நீங்கள் 4500 கட்டினா போதும், அல்லது தவணை முறையில் நீங்கள் வந்து மூணு டைமாக பிரித்து, அல்லது 6 டைமாக பிரித்து, அல்லது மாதம் மாதமாக பிரித்து 10 தவணையாக பிரித்து கட்டினீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் 5000 கட்ட வேண்டி வந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா தள்ளுபடி செய்கிறாங்க. இந்த மாதிரி வித்தியாசம் செய்வது என்னென்னு கேட்குறாங்கன்னா, இது நல்ல அப்பட்டமான வட்டி தான் இது. உங்களுக்கு அந்த கல்விக்கு கட்டணம் வந்து 5000 முடிவாகிட்டீங்கல்ல, 5000 முடிவாகிட்டீங்கன்னு சொன்னால் செல்ல அது வந்து கூடக்கூடாதுல, உடனே கொடுத்தீங்கன்னா 4000 அப்படி 4500 சொன்னீங்கன்னா அப்போ உங்கள் கல்வி கட்டணம் 4500 தான். இந்த 500 எதுக்காக கூட வாங்குறீங்க, அவகாசத்தினால உங்கள் பணம் அவன்ட்டு நிற்கிறதுனால என்ன செய்கிறீங்க, அதுக்குரியதை வந்து உங்கள் நீங்கள் முன்னாடி பணத்தை கொடுத்துட்றீங்கல்ல, மாதம் மாதம்தான் கல்வி கட்டணம் வரும், வருஷத்துக்குள்ள பணத்தை முன்னாடியே கொடுக்குறீங்க, உங்கள் பணம் அவன்ட்டு இருக்கிறதுனால அவன் என்ன செய்கிறான், உங்களுக்கு வட்டி போட்டு அதை குறைச்சி 4500 தர்றேங்கிறான். அப்போ 4500 தான் அதனுடைய விலையாக இருக்கும் பொழுது உடனே கொடுத்தா 4000, அப்போ அதுதான் அதனுடைய கட்டணத்துடைய அதனுடைய ஒரிஜினல் கட்டணம் 4500 தான். 5000 ஏன் கொடுக்க வேண்டி வருதுன்னு கேட்டால் நீங்கள் மாதம் மாதம் கொடுக்குறீங்கல்ல, உடனே அவனுக்கு கொடுக்கல இல்லை, அதுக்காக வேண்டி தான் அந்த சலுகைன்னு தர்றான்னு, அது வட்டி தானே, அது கடன் என்பதற்காக பெறுகிற ஒரு ஆதாயம் தானே, கடன் என்ற ஒரு காரணத்திற்காக பெறுகிற ஆதாயம் வந்துட்டாலேயே இது வட்டி ஆயிரும். அது நீங்கள் சொன்ன 3-4 விஷயத்தில் 3 வந்து 1, 2, 3 வட்டி வராது, 4வதுல வட்டி வரும்.